வெல்கம் டு கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோ ஒரு HD வீடியோ, அதனால குவாலிட்டி ஆஃப் வீடியோ 720 pixel வச்சு பாருங்க, வீடியோ கிளியரா இருக்கும். இப்போ நம்ம மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினல் ஒரு சம் பண்ணலாம். இந்த சம் நம்ம ரெண்டு மெத்தட்ல பண்ண போறோம், மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினல் கான்செப்ட்லயே பண்ண போறோம். இதே சமயம் 3D ஜியோமெட்ரியில வந்து எப்படி பண்றதுன்றது பார்க்க போறோம். இன்னும் சொல்ல போனா 4th September ஷிஃப்ட் 1 இந்த மாதிரி பேட்டர்ன்ல 3D கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பிளேன் கொடுத்துட்டு மூணாவது பிளேன்ல ஏபி ரெண்டு அன்னோன் கொடுத்து சால்வ் பண்ண கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு பிளேனோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் லைன் வழியா 3rd பிளேன் போகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, சரியா? சோ அதே மாதிரி இங்க அதே சம்பவம் மேட்ரிசஸ் டிட்டர்மினல் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி மாடல், சரியா? சோ நம்ம ரெண்டு கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எந்த மெத்தட்ல வேணாலும் சம பண்ணலாம். அவங்க மேட்ரிசஸ் டிட்டர்மினல் கொடுத்தாலும் சரி, அவங்க வந்து 3D கொடுத்தாலும் சரி, அந்த சம்பவம் மேட்ரிசஸ் டிட்டர்மினல் இந்த டெல் ஃபார்ம்ல பண்றது ரொம்ப ஈஸி சொல்ல போனா. சோ நம்ம எந்த ஃபார்ம் வேணாலும் நம்ம கன்வீனியன்ட் ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சரி பாருங்க, இப்ப என்ன சொல்றாங்க, இஃப் தி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஹாஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ், தென் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன்ல லாம்டா மியூ ரெண்டு அன்னோன் கொடுத்துருக்காங்க, அந்த லாம்டா மியூலே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இன் டர்ம்ஸ். சரி, இப்போ நம்ம இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் சொல்லிட்டாலே என்ன அர்த்தம், சிஸ்டம் ஆஃப் இது என்ன ஈக்குவேஷன், இது நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். அப்ப என்ன அர்த்தம், இது 0, 0, 0 ஆரிஜின் வழியா போகல. சரி, இதுல இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் வரனா என்ன கேஸ் இருக்கும், ஒரு கேஸ் என்ன, மூணுமே ஒரே ஈக்குவேஷனா இருக்கலாம். அதாவது இப்ப இந்த ஈக்குவேஷனை ஜஸ்ட் 2 or 3 மல்டிப்ளை பண்ணி மெனி ஈக்குவேஷன்ஸ் ஜெனரேட் பண்ணிக்கலாம், டமி ஈக்குவேஷன். அந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும், இந்த மாதிரி மூணு ஈக்குவேஷனுக்கு இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம்னா என்ன அர்த்தம்னா, இந்த மூணு ஈக்குவேஷன் ஒரே லைன் ஒரே லைன்ல இன்டர்செக்ட் ஆகுதுன்னு அர்த்தம், மூணு பிளேனுமே, சரியா? அப்ப இந்த மூணு பிளேனுமே ஒரே லைன்ல இன்டர்செக்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு வழிய விதமா புரிஞ்சுக்கலாம். ஒன்னு, இந்த டெல் டெல் ஈக்குவல் டு 0, டெல் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷன் என்ன, மேட்ரிசஸ் ஃபார்முல ஃபார் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் டெல் ஈக்குவல் டு 0, இங்க என்ன டெல் எக்ஸ் டெல் ஒய் டெல் இசட் ஈக்குவல் டு 0, எல்லாமே 0. இது ஒரு கண்டிஷன். அதே நம்ம 3D இதே சம திங்க் பண்ணோம்னா, இந்த ரெண்டு பிளேனோட ஈக்குவேஷன் தெரியும், இந்த பிளேனும் இந்த லைன்ல தான் கட் பண்ணுது, இந்த ரெண்டு பிளேனும் மூணாவது லைன் மூணாவது பிளேன் அந்த லைன் வழியா போகுதுன்னு வைங்க, அந்த பிளேன் ஈக்குவேஷன் தான் இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாம்டா அண்ட் மியூ கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போறோம், ஈக்குவேஷன் இந்த ரெண்டு பிளேனை வச்சு மூணாவது ஈக்குவேஷன் பிளேன் இன்டர்செக்ஷன் பிளேன் லைன் வழியா போற 3rd பிளேன் ஈக்குவேஷன் P3 நம்ம கண்டுபிடிக்க முடியும். என்னது, P1 plus lambda P2 அல்லது lambda இங்க ஏற்கனவே இருக்கனால K னு வேற கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுங்க, P1 plus K P2 equal to 0 னு எழுதுனா எனக்கு இந்த மூணாவது பிளேனோட ஈக்குவேஷன் கிடைக்கும், சரியா? ஏற்கனவே மூணாவது பிளேன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, சரியா? அந்த மூணு பிளேனும் மூணு ரெண்டு பிளேன் நம்ம கிடைக்கும், சேம் பிளேனுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்ப ரேஷியோ ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ண நமக்கு என்ன கிடைச்சலாம், lambda மியூ கண்டுபிடிச்சலாம், சரியா? ரெண்டு மெத்தட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் டெல் ஈக்குவல் டு 0 பண்ண போறேன். டெல் என்ன, இந்த கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஒய் இசட் கோஎஃபிஷியன்ட் என்ன, 1, 2, 3, இங்க ஒய்க்கு 1, 4, 2, இங்க 1, -1, lambda ஈக்குவல் டு 0. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா போது 1 × 4 λ + 2 வரும், இங்க -1 × 2 λ + 3, இங்க +1 × 4 − 1. இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2λ − 9 = 0, lambda ஈக்குவல் டு 9/2 வந்துடும். சரி, இப்போ லாம்டா கிடைச்சாச்சு நமக்கு, அடுத்து மியூக்கு என்ன, டெல் எக்ஸ் ஈக்குவல் 0. நீங்க டெல் எக்ஸ் வேணாம் பண்ணலாம், டெல் ஒய் வேணாம் பண்ணலாம், டெல் இசட், ஏன்னா எல்லாமே கண்டிப்பா 0 ஆகும், ஏதாவது ஒன்று பண்ணா போதும். அப்போ டெல் எக்ஸ் ஈக்குவல் 0 நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும், ஏன்னா ரெண்டு அண்ணா லாம்டா மியூ, அதுக்கு ரெண்டு ஈக்குவேஷன், அவ்வளவுதான். சோ இது என்ன கான்ஸ்டன்ட், 2, 6 μ எக்ஸ் பல ரீப்ளேஸ் பண்ணுங்க, 2, 6 μ, மற்றதெல்லாம் சேம் 1, 4, 2, 1 − 1 λ. அகைன் எக்ஸ்பாண்ட் பண்ணா 2 × 4λ + 2, இங்க −1 × 6λ + μ, இங்க 1 × 12 − 4μ, சரியா? இதை இந்த பிராக்கெட்ல ரிமூவ் பண்ணீங்கன்னா என்ன வரும்போது, இந்த மாதிரி வரும். சோ இதை சிம்பிளிஃபை பண்ணா 8λ − 6λ ஒரு 2λ, அடுத்து இங்க என்ன μ ல −μ − 4μ ஒரு −5μ, இங்க ஒரு 12 + 4 = 16. இப்ப ஸ்ட்ரைட்டா இந்த ஈக்குவேஷன் இருக்கு, இந்த கூட போதும், நம்ம செக் பண்ணி போடலாம், அது இருந்தா கூட, ஏன்னா lambda μ ரெண்டுமே இந்த ஈக்குவேஷன் இருக்கு. பட் இந்த ஃபார்ம்ல அங்க ஈக்குவேஷன் எதுவும் இல்ல, நாலு ஆப்ஷனுமே இல்ல. அப்போ நம்ம மியூ கண்டுபிடிச்சா செக் பண்ணி ஆகும் ட்ரையல் அண்ட் எரர்ல. சரி, மியூ கண்டுபிடிக்க லாம்டா கண்டுபிடிச்ச லாம்டா இதை சப்ஸ்டிட் பண்றேன், 2 × 9/2 −5μ + 16 = 0. இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா என்ன ஆகிடும் பாருங்க, 9 + 16 = 25 வரும், +25 கூட −25, −5μ = −25னா μ = 5 வந்துடும், சரியா? இப்ப μ 5 கிடைச்சாச்சுன்னா நம்ம ட்ரையல் அண்ட் எரர்ல எந்த ஆப்ஷன் கரெக்டா வருதுன்னு செக் பண்ணலாம்.
fourth option check pandra for 2 lambda plus mu 2 into 9 by 2 inga 9 avo mu ku 5 9 plus 5 14 right hand side enadhu 14 da irukku appo enna artham option 4 da irukku sariyana answer sariya so idhe sama nama 3d vechi pannalam 3d vechi panna enna panna porom inda irukku p1 x plus y plus z minus 2 p2 inda irukku 2x plus 4y minus z minus 6 equal to 0 so x coefficient enna varum 1 plus 2k da x oda coefficient inga 1 inga 4 la 4k appo 1 plus 4k y coefficient inga 1 minus k z coefficient inga minus 2 minus 6k equal to 0 ipo inda 3 u 4 represent the same plane appo coefficient ratio is same a irukku appo enna artham appo 1 plus 2k by 3 equal to 1 plus 4k by 2 equal to 1 minus k by lambda is equal to ingena minus 2 minus 6k by minus mu ellame minus la irnala plus aagikalam seriya 2 plus 6k by mu seri ipo nam ore unknown-a kandupidikkanum ipo idhula pathina indha rendu edutha again lambda k mu rendu me irukku k mu lambda ellame irukku appo first rendu nam eduthu modhala k va solve panikkom seriya cross panninga 2 into 1 2 2 into 2 k 4 k inga 3 into 1 3 3 into 4 k 12 k இப்போ 12 minus 4 and now 8k வாயிடும் 2 minus 3 minus 1 நம்ம k equal to minus 1 by 8 கடிச்சாச்சு இப்போ அடுத்து நான் என்ன காம்பினேஷன் எடுத்து போறேன்னா இந்த k எனக்கு தெரியும் அப்ப லாம்டா இந்த ரெண்டே எடுத்துக்கலாம் எடுத்தா நம்ம லாம்டா கண்டுபிடிச்சலாம் லாம்டா அன்னோன் வரும் இப்போ 1 plus 4 in சரி நான் இந்த காம்பினேஷன் எடுத்துக்கேன் இந்த ரெண்டே எடுத்துக்கேன் சரியா 1 plus 2k 1 plus 2 into minus 1 by 8 இந்த கண்டுபிடிச்ச k வேல்யூ divided by 3 equal to இங்க என்ன 1 minus of minus 1 by 8 by lambda lambda அது தெரியாத வேல்யூ அப்ப இங்க 1 க்கு பதிலா நான் 8 by 8 னு எழுதினா 8 minus 2 என்ன 6 by 8 ஆயிடும் இங்க என்ன இருக்கு இந்த 3 டினாமினேட்டர்ல இருக்கு 1 by 3 into ல எழுதிக்கோ அடுத்து இப்ப இத கேன்சல் பண்ணா என்ன ஆகும் பாருங்க 3 கேன்சல் 2 3 சார் 6 2 கேன்சல் பண்ணா இங்க 1 by 4 இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இங்க என்ன இங்க 8 by 8 னு எழுதினா 8 plus 1 9 by 8 ஆகும் 1 by lambda இங்க எழுதிருக்கேன் சோ அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும் இந்த 4 இந்த லாம்டாவை கிராஸ் பண்ணீங்க லாம்டா இந்த பக்கம் வந்துரும் சரியா அப்ப 4 கிராஸ் பண்ணா 9 by 8 into 4 னு வரும் இந்த 4 ஐ கேன்சல் 2 வந்து லாம்டா equal to 9 by 2 சேம் ஆன்சர் கொண்டு வந்துடுமா லாம்டா equal to 9 by 2 ஆன்சர் வந்தாச்சு லாம்டா கிடைச்சாச்சு அடுத்து நான் என்ன பண்ண போறேன் இந்த 1 plus 2k by 3 இதையும் எடுத்துக்கலாம்ல அகைன் மியூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 plus 2k by 3 நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க 1 by 4 வந்தது நமக்கு அதனால அந்த 1 by 4 எடுத்து எழுதிக்கிறேன் அடுத்து என்ன இந்த 2 plus 6k by mu mu அங்க தான் இருக்கு அப்ப 2 minus 1 by 8 போட்டா minus minus 1 by 8 k equal to minus 6 by 8 வரும் by mu வரும் சரியா சோ இப்போ இது என்ன ஆகும் 2 எப்படி எழுதிக்கலாம் 16 by 8 னு எழுதினா 16 minus 6 என்ன ஆகும் 10 by 8 ஆகும் 10 by 8 வந்துச்சு இந்த 4 cross பண்ணா 4 வரும் இந்த mu cross பண்ணா left hand side கூட mu equal to 10 by 8 into 4 again இந்த இத cancel பண்ணா 10 by 2 5 வந்தாச்சு mu அந்த answer mu க்கு வந்தாச்சு so lambda equal 9 by 2 mu equal to 5 so again நம்ம ட்ரையல் எரர்ல எது ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் இருக்கு சரியான ஆன்சர் so நல்ல சம் நல்ல கான்செப்ட் புரிஞ்சு வச்சீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சீங்க அப்பதான் எக்ஸாம் ஓரியண்டட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் thank you for watching the video